ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என் டி ராமராவ் வகுத்து தந்த பாதையிலிருந்து சந்திரபாபு நாயுடு முற்றிலும் விலகிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற பாரத் பெட்ரோலிய கடலோர முனையம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிரதமர் மோடி சென்றார். அவரது வரவேற்பு நிகழ்ச்சியை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு புறக்கணித்தார். மேலும் பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமான நிலையம் முன்பு தெலுங்கு தேசம் கட்சியினர் கருப்பு கொடி காட்டியும் கருப்பு பலூன்களையும் பறக்கவிட்டனர். மேலும் பிரதமர் செல்லும் வழியில் அவருக்கு எதிராக பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து குண்டூர் சென்ற பிரதமர் மோடி பாரத் பெட்ரோலிய கடலோர முனையத்துக்கு அடிக்கல் நாட்டினார். விழா மேடையில் பேசிய பிரதமர், ஆந்திராவின் வளர்ச்சிக்கு எதிராக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு செயல்பட்டு வருவதாகவும் மகனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே அவருக்கு முக்கியம் என்றும் குற்றம் சாட்டினார். முன்னாள் முதலமைச்சர் என் டி ராமராவ் வகுத்து தந்த பாதையிலிருந்து அவரது மருமகனும் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு விலகிவிட்டதாகவும் ஆந்திர மக்களுக்கு அவர் துரோகம் இழைத்து விட்டதாகவும் விமர்சித்தார். தனக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது குறித்து பேசிய பிரதமர் மோடி, வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதே பதவிக்கு வருவேன் என்றும் குறிப்பிட்டார்.